நம்ம கனெக்டிங் நேர்களாத்துக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்பாஸ் டைட்டில் வின் பண்ணால் 50 லட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அந்த பணத்துக்கு இவ்வளோ பெரிய டேக்ஸா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஷாக்காகிற விஷயங்கள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பணத்தை வச்சு நம்ம ராஜு இருக்கார் இல்லையா, அவங்க மனைவிக்கு ஒன்று பண்ண போகிறாராமா, அது என்னென்னு அலசி ஆராய்ஞ்சிருவோம் வாங்க. பிக்பாஸ் சீசன் ஃபைவோட டைட்டில் வின்னர் ராஜு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கிடைச்ச குட்டி குட்டி இடத்துலையுமே ஹியூமர் பண்ணி எல்லாத்தையுமே என்டர்டெயின் பண்ணி மக்களோட மனசை மட்டும் இல்லை உள்ளார இருந்த ஹவுஸ்மேட்ஸோட மனசையும் அவர் வென்றிருந்தார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. போன சீசனில் எப்படி ஆரி ஒரு பெரிய வரவேற்பு கிடச்சிச்சோ அவர் தான்ப்பா வின்னர் அப்படின்னு நம்ம முன்னாடியே தெரிஞ்சிச்சோ, அதே மாதிரி இந்த சீசன்லையுமே நமக்கு வந்து கொஞ்சம் நாள் கழித்து தெரிஞ்சிருச்சு, ஓகே இந்த சீசனோட வின்னர் வந்து நம்ம ராஜு தான் அப்படிங்கிற அளவுக்கு நல்லாவே நமக்கு தெரிஞ்சிச்சு. பிக்பாஸ் டைட்டில் வின் பண்ணால் அவங்களுக்கு 50 லட்சம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா. அந்த 50 லட்சம் ராஜு கைக்கு போயிருச்சா அப்படின்னா இன்னும் போகலையா, அதை வந்து அவரே சொல்லியிருக்காரு. ஏங்க எனக்கு டைட்டில் மட்டும் தாங்க கொடுத்துருக்காங்க, இன்னும் அந்த காசெல்லாம் எனக்கு வந்து சேரலை அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 50 லட்சம் அமௌண்ட்டுக்கு எவ்வளோ டேக்ஸ் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 லட்சம் அப்போ. இதை பார்த்து எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கில் இருக்காங்க, என்னங்க சொல்கிறீங்க 15 லட்சமாக டேக்ஸ் எல்லாம் பிடிப்பாங்க அப்படின்னு. எஸ் இது ஒரு பெரிய கேம் ஷோ இல்லையா, எவ்வளோக்கு எவ்வளோ கேம் பெருசாக இருக்கோ பாப்புலாரிட்டி பெருசாக இருக்கோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டும் பெருசாக இருக்கும் டாக்ஸும் பெருசாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கலாம். இது இதுக்கு முன்னாடியே ஒருத்தவங்க வந்து நம்ம சொல்லியிருந்தோம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரியங்காக்கு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 லட்சம் வந்து வின் பண்ண அமௌண்ட் வந்திருக்கணும், அவனா அவங்களுக்கு போனது 21 லட்சம், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9 லட்சம் டாக்ஸ் பிடிச்சிருந்தாங்க. அதுக்கே வாய பிறந்த நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா 15 லட்சத்துக்கு சும்மாவாக இருப்பாங்க, அதுதான் இப்போ பெரிய டாக்காக போயிட்டு இருக்கு. இதுக்கே வாய பிறந்தீங்கன்னா எப்படி, இது வெறும் அவங்க வின்னிங் அமௌண்ட்டில் பிடிச்ச டாக்ஸ் தான், இன்னும் அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தாங்க இல்லையா அதுக்கான சேலரி வரணும், அதுக்கும் சில டாக்ஸ் எல்லாம் இருக்கு. இதுக்கே இப்படி போட்டாங்க அப்படின்னா அதுக்கு எப்படி போடுவாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. ராஜுக்கிட்ட நீங்கள் அந்த 50 லட்சம் பணம் இன்னும் வாங்கலை, சரி ஓகேங்க, அந்த பணத்தை வாங்கினீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர பணம் எவ்வளோவாக இருந்தாலும் அதை நான் வந்து அப்படியே என் மனைவிட்ட கொடுத்துருவேன், ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க எனக்கு அது வேணும் இது வேணும்னு என்னை டிஸ்டர்ப் பண்ணதில்லை, என்கிட்ட எந்த ஒரு இதையுமே எதிர்பார்த்ததே இல்லை, இன்ன வரைக்கும் என் அன்பை தவிர வேறு எதையுமே எதிர்பார்க்காது, அவங்களுக்கு அந்த மொத்த பணத்தையும் கொடுத்துருவேன், அதை வச்சு அவங்கள வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக பாதுகாத்துப்பேன் அப்படின்னு அந்த பணத்தை எப்படி ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். இப்போ ஒரு டாக் போயிட்டு இருக்கு இல்லையா, பிக் பாஸில் வின் பண்ணிட்டார், பெரிய ஃபேமஸ் ஆகிட்டார், இனிமேல் அவர் சின்ன திரையெல்லாம் நடிக்க மாட்டார் அப்படின்னு. அதுக்கு ராஜு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே பழசை மறக்கக்கூடாது, நான் வந்து அங்கேருந்து தான் வந்திருக்கேன், அதுதான் எனக்கு பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு, அங்கேருந்து தான் நான் இந்த ஷோக்கு வந்தேன், இந்த ஷோ மூலியமாக ஜெயிச்சு மக்கள் மனசை வின் பண்ணியிருக்கேன், அப்படிங்கும் பட்சத்தில் நான் கண்டிப்பாக அந்த இதை மறக்க மாட்டேன், மறுபடியும் கூப்பிட்டாங்கன்னா நான் போய் நடிக்க தயார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. எனக்கும் பெரிய ஸ்க்ரீனில் வரணும் அப்படிங்கிறது ஆசை தான், அது கூடிய சீக்கிரத்தில் நடந்தால் நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன், அட்லீஸ்ட் நான் வந்து வெப்சீரிஸ் அமேசான் ப்ரைம் இந்த மாதிரி நடக்கிற சீரீஸ்லையாவது நான் நடிச்சிடணும் அப்படிங்கிறது எனக்கு பெரிய ஆசை அப்படின்னு ராஜு ஷேர் பண்ணியிருக்காரு. எங்காக்கும் ராஜுக்கும் பிடிச்சிருக்க டேக்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ராஜு பிக் ஸ்க்ரீனில் கணக்கு வரா, இந்த மாதிரியான உங்கள் தாட்ஸை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் முகிலையாக கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன், உங்கள்கிட்ட இந்த வீடியோ நான் உங்கள் முகில், டாடா பாபாய். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.